Done it. ஹாய் கைஸ் வெல்கம் பேக் ஸோ உங்கள் கிட்டே இருக்கிற ரைட் மிஷினை ஓப்பன் பண்ணிட்டு நான் கொடுத்த ப்ரீஷர்ட்டே நீங்கள் இன்போர்ட் பண்ணி ஓப்பன் பண்ணுறேன் உங்களுக்கு வந்து பார்த்தோம் இப்படிதான் ஷோம் இதில் எப்படி எடி பண்ணணும் குயிக்காகவும் ஷர்ட் ஸ்வீட்டாகவும் பார்த்துலாம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் வந்து பண்ணால் உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும் ஓகே ஸோ வீடியோக்குள்ளே பொறுத்த மாதிரி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை மட்டும் தட்டிவிட்டுங்க அப்போ தான் அட்லீஸ்ட் இன்னொரு ரெண்டு பேருக்கு அந்த வீடியோ போய் சச்சன் ஆகும் ஓகே ஸோ இதில் நம்ம எடி பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நீங்கள் எடி பண்ணுற பிக்கை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடி பண்ணிடலாம் ஸோ அதுக்கு வந்து அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு உங்ககிட்ட ரிமனி ஆப் இருந்துச்சுன்னா அது ஓப்பன் பண்ணிக்கும் ஸோ அப்படி இல்லைனா பரவாயில்ல ப்ளே ஸ்டோரில் இருக்குது ஜஸ்ட் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ ஓப்பன் பண்ணி இன்டர்ஃபேஸ் வந்து பார்த்தா உங்களுக்கு எப்படி தான் இருக்கும் ஸோ இப்போ நீங்கள் ரெடி பண்ணுற அந்த பிக்கை வந்து பார்த்தா நீங்கள் செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ண ஒரு தேர்ட்டி செகண்ட் ஆட் ஷோ ஆகும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருந்த பிக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குவாலிட்டியாக இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துச்சு ஓகே ஸோ நெக்ஸ்ட் இதை நீங்கள் எப்படி டூ பண்ணால் மேலே டவுட் ஆப்ஷன் இருக்குது அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க மறுபடியும் ஷோ ஷூவாக ஜஸ்ட் இது கிளிக் பண்ண மறுபடியும் ஒரு தேர்ட்டி செகண்ட் ஆடு ஷோ ஆகும் வெயிட் பண்ணுங்கள் ஸோ என்னோட பிக் வந்து பதினாக்கா சேவ் ஆச்சு மேல் டன்னு இருக்குது அது எங்க கிளிக் பண்ணிக்கும் இதே சேம் ஏதாவது இன்னும் ஒரு த்ரீ பிக்கை வந்து பதினாய்க்கு நீங்கள் எடிட் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு உங்கள்கிட்ட இருக்கிற க்ரோமு இல்லை ஏதோ ப்ரோசரே நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கும் இதெல்லாம் பேக் ஒரு மனு கொடுத்தோம் இதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஒரு வெப்சைட்டை தான் அதை நீங்கள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ கீழே வந்து பண்ணலாம் அப்லோடு இமேஜ் இருக்கா அது நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் ரிமனி ஆப்பில் எடிட் பண்ணீங்களா ஸோ அந்த பிக்கை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செலவு பண்ணிக்கும் ஸோ ஒரு டூ செகண்ட் வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ இப்போ வந்து பார்த்தேன் ஆட்டோமேட்டிக்காக பேக் கொண்டு ரிமூவ் பண்ணி கொடுத்துருச்சு இப்போ இது எப்படி நீங்கள் டவுன் பண்ண கீழே டவுன் கொடுத்து நீங்கள் வந்து பண்ணக்க சேவ் பண்ணிக்கலாம் ஸோ ஹெச்டியாக நீங்கள் டவுன் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் அப் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபேஸ்புக் லிமிட்டை கொடுத்து நீங்கள் வந்து பண்ணாக்க சைனப் பண்ணீங்கன்னா ஹெச்டி ஆய்வு நீங்கள் வந்து பண்ணக்க இந்த பிக்கை நீங்கள் டவுன் பண்ணிக்க முடியும் ஓகே ஸோ என்னோடய சஜஷன் என்னென்னா ஹெச்டியாக நீங்கள் டவுன் பண்ணி அப்போ தான் வீடியோ பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் ஓகே ஸோ இது சேம் மத்தில இன்னும் த்ரீ பிக்கை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஎன்சி இமேஜாக கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ இப்போ அப்படியே நீங்கள் பேக் போய்ட்டு இப்போ நாம் ஐட் மிஷின் ஆப்பி ஓப்பன் பண்ணிவிட்டு நாம் இன்போர்ட் பண்ண ப்ராஜெக்ட்டை ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துக்கலாம் ஸோ ஓப்பன் பண்ணிக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஆகும் இப்போ நீங்கள் வந்து பார்த்தாக்க பிஎஸ் இமேஜாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம் ஸோ அந்த பிக்கை வந்து பண்ண ஒன் பண்ண ஆட் பண்ணலாம் ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் கொண்டு வந்துக்கோம் இப்போ கீழே ப்ளஸ் கூட்டு மீட்டை கூட்டு இப்போ பிஎஸ் இமேஜாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம் ஸோ அதில் ஒரு பிக்கை வந்து பார்த்தா நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் ஜஸ்ட் இந்த பிக் வந்து பார்த்தா லாஸ்ட் வரைக்கும் நாம எக்ஸ்டேன் பண்ணி விட்டுக்கலாம் ஸோ ஓகே இதுக்கு நாம எஃபெக்ட் ஆட் பண்ணலாம் ஸோ அதுக்கு வந்து பார்த்தா ஃபஸ்ட்டு மூவ் போய்ட்டு கீழே வந்து பார்த்தா ஆரஞ்சு கலர் ஒன்றுன்னு இருப்பாருங்க அது நீங்கள் கிளிக் போயிட்டு இந்த பாக்ஸையும் கொடுத்து காப்பிலே இருக்கு பாருங்க அதை நீங்கள் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு இப்போ நாம் ஆட் பண்ண அந்த பிக்கை நீங்கள் செலுப்பிட்டு அதே பாக்ஸையும் கொடுத்து பிஎஸ்டேல்களை ஏறுமா இருப்பாருங்க அது நீங்கள் செலவு போயிட்டு ஜஸ்ட் இந்த பக்கெட்டை நீங்கள் ஆஃப் பண்ணிங்க நெக்ஸ்ட் இந்த ஸ்பீடாக இருக்குன்னா ஆஃப் இருக்காங்க பாருங்கள் ஆஃப் இல்லைனா ஆஃப் ஆகிட்டு பேஸ்ட் பண்ணிணா ஜஸ்ட் அதில் வந்து பார்த்தாக்க இந்த பிக்கு அப்படி ஆட் ஆகும் இப்போ அந்த ஒன்றுன்றது நான் வந்து பண்ண கிளிக் போயிட்டு மேல் டீல்ட் ஆப்ஷன் கொடுத்து நீங்கள் வந்து பண்ண டீல் பண்ணிட்டு இருக்கோம் சொல்லலாம் நெக்ஸ்ட் மறுபடியும் நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ் கூட்டு மீட்டை கூட்டு நெக்ஸ்ட் நான் இன்னொரு பேஞ்சு மிச்சி நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ இதையும் நான் வந்து இப்போ லாஸ்ட் வரைக்கும் எக்ஸ்டேஞ்ச் பண்ணி விட்டுக்கிறேன் ஓகே ஸோ நெக்ஸ்ட் செகண்ட் ஆரஞ்சு கலர் இருப்பார் அது நீங்கள் கிளிக் போயிட்டு அதே பாக்ஸையும் கொடுத்து காப்பிலேயர் கொடுத்துக்கோம் ஸோ இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த பிக்கை நீங்கள் செல்ல போயிட்டு அதே பாக்ஸையும் கொடுத்து பேஸ்டில் கிளியர் மாதிரி இருக்கும் அது நீங்கள் செல்ல போயிட்டு ஜஸ்ட் இந்த பக்கெட்டை மட்டும் நீங்கள் ஆஃப் ஆகிட்டு பேஸ் பண்ணால் ஜஸ்ட்டு அந்த எஃபெக்ட் வந்து பதினஞ்சு இதில் ஆட் இப்போ அந்த டூன்றது லேயர் நாம் கிளிக் போயிட்டு மேலே டிலிட் பண்ணி விட்டுக்கலாம் ஓகே நெக்ஸ்ட் மறுபடியும் ஸ்டார்டிங் வந்துட்டு கிலோ ப்ளஸ் கூட்டிட்டு மீட்டை கூட்டிட்டு நெக்ஸ்ட் இமேஜ் நான் வந்து பார்த்தாக்க ஆட் பண்ணி விட்டுக்கிறேன் ஓகே ஜஸ்ட் இது நான் வந்து பண்ணாக்க லாஸ்ட்டு எண்டு வரைக்கும் நான் எஸ் எண் பண்ணி விட்டுக்கிறேன் முடிஞ்சிடுச்சு இப்போ அந்த தேர்டு ஆரேஞ்ச் கிளரி கிளிக் போய்ட்டு அதே பாக்ஸையும் கொடுத்து காப்ளியர் கொடுத்துக்கலாம் இப்போ நாம் ஆட் பண்ண போய்க்கு செல போயிட்டு அதே பாக்ஸையும் கொடுத்து பேஸ்டை கிளியர் மாதிரி நம்ம செல போயிட்டு ஜஸ்ட் இந்த பக்கட்டை மட்டும் ஆஃப் ஆகிட்டு பேஸ் பண்ணால் ஜஸ்ட் அதில் வந்து பதினேழு ஆட் ஆயிடும் இப்போ அந்த த்ரீயை வந்து பார்த்தா நம்ம டெலிட் பண்ணி விட்டுக்கலாம் சுத்திசேமே தெரியல லாஸ்ட் பிக்கு நான் வந்து பார்த்தா ஆட் பண்ணி விட்டுக்கிறேன் ஓகே நான் வந்து பண்ண ஆட் பண்ணிட்டேன் ஜஸ்ட் அந்த ஃபோர்த்து இதையும் நம்ம வந்து பண்ணிணாக்க டிலீட் பண்ணி விட்டுக்கலாம் ஸோ இப்போ நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்களா ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணோனாக்க ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இந்த கேமரா ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபில் இருக்கும் ஜஸ்ட் நீங்கள் ஆன் பண்ணி விட்டீங்கனாக்க ஸோ அந்த த்ரீ லுக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிரும் ஓகே ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கனாக்கா இப்போ பிக் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சைஸ் கம்மியாக இருக்கும் இல்லை பெருசாக இருக்கும் ஸோ இப்போ நாம் அதை வந்து பார்த்தீங்கனா ஃபிக்ஸ் பண்ண போகிறோங்க ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த பிக் வந்து பார்த்தீங்கன்னா செலவு போயிட்டு ஜஸ்ட்டு இல்லை மோட்டர் போயிட்டு இந்த தேர்ட் ஆஃப் சில் பிக் பிக்க சைஸை மட்டும் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணி நான் வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணி வச்சுக்கிறேன் ஓகே ஸோ இதே சேம் மெத்தடில் ஃபோர் பிக்குமே கரெக்டாக நீங்கள் வந்து பண்ணாக்க அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக நீங்கள் பண்ணாக்க செட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே ஜஸ்ட்டு ஓகே இந்த பிக் வந்து பார்த்தீங்கன்னாக்க சைஸ் ரொம்ப பெருசாக இருக்குது ஜஸ்ட் அதோடைய சைஸை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்மி பண்ணி விட்டுக்கலாம் ஸோ நீங்களும் கரெக்டாக வந்து பண்ண பிக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே ஓகே முடிஞ்சிருச்சு நெக்ஸ்ட்டு ஃபைனல் பிக்கும் நாம் செட் பண்ணி வச்சுக்கலாம் ஜஸ்ட்டு ஃபைனல் பிக் கரெக்டாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் ஓகே முடிஞ்சிருச்சு ஸோ இப்போ இந்த ஃபோர் பிக்குமே நம்ம வந்து பண்ண ஒரு சின்ன எஃபெக்ட் வந்து பண்ண ஆட் பண்ணலாம் ஸோ அதுக்கு வந்து பண்ணிணேன் கீழே இருக்கிற ஃபர்ஸ்ட் பிக் நான் செல போயிட்டு எஃபர்ட்டுக்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்க கலர் ரேட்டில் கீழே மூப்பா சேஷன் வைப்ரேஷன் ஒரு ஃபிட் இருக்கும் அது நீங்கள் செல போயிட்டு சேட் செட்டிங் கொடுத்துங்க ஜஸ்ட் நான் அந்த ஃபஸ்ட்டு பிக்கு வர இடத்துல ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஸோ சேசேஷன் இருக்கும் அது நீங்கள் லைட்டை இன்க்ரீஸ் பண்ணால் ஸோ அது கலர் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகுது ஸோ உங்கள் பிக்கு எந்த அளவுக்கு உங்கள் கலரு வேணுமோ ஸோ அந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே ஸோ இப்போ இந்த த்ரீ பட்டனை கிளிக் போயிட்டு காப்பி ஃபுட்டு கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அடுத்து இருக்கிற அந்த மூணு பிக்குக்குமே இந்த எஃபிட்டே நீங்கள் அப்படியே பேஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஸோ அவ்வளோதாங்க ஸோ ஓகே நெக்ஸ்ட்டு வீடியோ முடிஞ்சிடுச்சான்னு கேட்டிங்கன்னா முடிஞ்சிடுச்சு நெக்ஸ்ட்டு நீங்கள் ஃபைனலி ஒரே ஒரு ஆப்ஷனை மட்டும் நீங்கள் வந்து பண்ணிணாக்க ஆட் பண்ணணும் ஸோ இதில் வந்து பார்த்தினாக்க நீங்கள் கரெக்டாக அந்த பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜூம் ஆகும்போது போது பேக்ரவுண்டில் இருக்கிற இது எல்லாமே வந்து பண்ணாக்க டீட்டெயிலாக தெரியுது அதை லைட்டாக வந்து பார்த்தீங்கனாக்க ப்ரல் பண்ணலாம் ஸோ அதுக்கு வந்து பண்ணாக்க கீழே இந்த த்ரீ டி கேமரா இருப்பாருங்க அதே நீங்கள் கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த கேமரா ஆப்ஷனும் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிங்க ஜஸ்ட் இந்த செகண்டாக ஒரு அக்கண்டை இருப்பாருங்க அது நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு இதில் வந்து பார்த்தீங்கனாக்க ஆஃப் உள்ள இருக்கும் ஜஸ்ட் நீங்கள் ஆன் பண்ணி விட்டீங்கன்னா ஸோ அந்த எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட் ஆயிடும் ஜூம் ஆகும் போது பேக்ரவுண்டு எல்லாமே பிரல்லாகதான் ஸோ அவ்வளோதா எஸ் ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் எஸ்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி மறக்காமல் ரெண்டு விஷயம் பண்ணும் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேமரா ஆப்ஷனை நான் முன்னே ஆன் பண்ண சொன்னேன் மறக்காமல் நீங்கள் ஆன் பண்ணி விட்டுங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேலே செட்டிங் இதை கிளிக் போயிட்டு இந்த ஃப்ரேம் ரேட்டி நீங்கள் மறக்காமல் சிஸ்டி மாற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எஸ்வர்ட் பண்ணிங்க ஸோ மறக்காமல் மறுபடியும் சொல்கிறேன் கேமரா ஆப்ஷனை மட்டும் நீங்கள் ஆன் பண்ணிக்கோ ஸோ இப்போ நான் புரியவில் காட்டின அந்த சாங்குக்கு தான் இதே நீங்கள் எடிட் பண்ணல ஸோ நீங்கள் எந்த சாங்குக்கு வேணாலும் நீங்கள் வந்து பண்ணாக்க ஆட் பண்ணி நீங்கள் வந்து பண்ணாக்க எடிட் பண்ணிக்கலாம் ஸோ உங்கள் சாங்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கம்மியாக இருச்சுனாக்க இது எப்படி நீங்கள் கம்ப்ரஸ் பண்ணாக்க ஜஸ்ட் நான் எக்ஸாம்பிளுக்கு இந்த த்ரீ டிர்னே கிளி போயிட்டு இந்த ஸ்பீட்க்கு யூஸ் பண்ணி இந்த ஆப்ஷன் லீட் பண்ண டைமுக்கு ஏற்ற மாதிரி கம்பரைஸ் வரும் இதே சேம் மெத்தடில் நீங்கள் சாங்கு எந்த அளவு இருக்கோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து பண்ணாக்க எல்லா லேயருமே நீங்கள் வந்து பண்ணாக்க இதே சேம் மத்தில கம்ப்ரஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ எஸ்ல உங்களுக்கு வேணும்னாலும் அதே சேம் மேத்தம் ஜஸ்ட் அந்த இல்லையே நீங்கள் கிளிக் பண்ணிட்டு அதே ஸ்பீட் ஐக்கணும் கொடுத்து இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணால் அந்த சாங்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து பண்ணாக்க எஸ்ல பண்ணிக்கலாம் ஓகே இது முன்னாடி சொல்லாலே இருந்தேன் பட் இப்போ சொல்லிட்டேன் ஓகே ஆப்ஸ் ஓகே ஸோ இப்போ நீங்கள் பில்லில் பார்த்தோம்னா இப்படியே கிரியேட் பண்ணாச்சு ஸோ இந்த வீடியோவில் எதாவது டவுட் இருந்த கீழே கமெண்ட் பண்ணுங்க ஸோ மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ண பார்க்கணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ நிச்சயம் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்